இதுதா இத கட்டிக்கிட்டா என் தங்கச்சி தங்க சல மாதிரி இருப்பா பூஜா நல்லா இல்லங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன வேணும்னு நீ எப்பவும் கேட்டது இல்லையே இப்ப என்ன புதுசா எனக்கு என்ன வேணும்ங்கறது என்ன விட உனக்கு தான் நல்லா தெரியும் உனக்கு பிடிச்சத எடுனா நான் சந்தோஷமா கட்டிக்கிறேன் என்ன மன்னிச்சிடுமா தெரிஞ்சோ தெரியாமல உன்னை வேதனை படுத்திட்டேன் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா அண்ணா ஏய் என்ன செய்ற உனக்கு நமக்கு பிடிச்சவங்க விலகி இருந்தா எப்படி வலிக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியுது பாத்தீங்களா பூஜா குங்க மேல எவ்வளவு பாசம்னா மறுபடியும் நீ கூட கல்யாணத்துக்கு முதல்ல வந்தவன தம்பி நின்னுட்டே இருக்கே உள்ள வாமா நீங்க இருங்க ஆண்டி டீ நான் போடுறேன் உனக்கு சமைக்கவும் தெரியுமா உன்னை கட்டிக்க போறவன் அதிர்ஷ்டசாலி என் பையனுக்கு தான் அது இல்லாம போச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்ததெல்லாம் உண்மையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் சிவாக்கு மட்டும் இல்லம்மா உனக்கும் ஒரு தாயா இருந்து கேக்குறேன் உண்மையை சொல்லுமா நீ விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டியா டீ ரொம்ப நல்லா இருக்கு பூஜை தான் பண்ணா ஓ என்ன கட்டிக்கிட்டவர் உயிரோட இருந்த வரைக்கும் 1 அவருக்கு ஒரு தடவை டீ சாப்பிடுவோம் அவர் போனதுக்கு அப்புறம் நான் டீயே தொடறது இல்ல அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்கன்னு இந்த ஒரு விஷயத்துல நான் புரிஞ்சிட்டேன் அதானே நம்ம பாசம் பந்தங்க பூஜா கிளம்பலாமா போயிட்டு வரோம் வரங்க ரொம்ப நன்றி வாங்க பூஜா 1 மினிட்
நேயர்களே, இதுவரைக்கும் நீங்க காணாத அளவுல ஓம் மினிஸ்டர் பையனோட கல்யாணம் நடக்க போகுது. ஜப்பான்ல இருந்து சிப்பான் சாரீஸ், சுவிட்சர்லாந்துல இருந்து ஜுவல்லர்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. செம்ம பில்டப். ரங்கநாதன் தெருல நான் தான் மிரட்டி வாங்கினேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? டேங்க அப்பா, எவ்வளவு வெரைட்டிஸ். இந்த கல்யாணத்துக்காக ஓம் மினிஸ்டர் 150 வெரைட்டிஸ்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காரு. நான் எழுதி கொடுத்தத வாசிக்கிறேன். அத்தனை வெரைட்டியும் ரேஷன் அரிசியில பண்ண ஐட்டம். வாங்க வாங்க உட்காரு. உலக தரம் வாய்ந்த ஸ்பெஷல் சமையல்காரங்க எல்லாருமே ஃப்ளைட்ல வந்து சேர்ந்துட்டாங்க. கிழிச்சாங்க. எல்லாரும் சத்துணவுல வேலை செய்யற பயப்படுங்க. வாங்கல வாங்கனதுக்கு மேல கூவறான். பூஜா உள்ள இருக்கா? வாங்க உள்ள போங்க. இருங்க, நான் வந்தறேன். ஏய் அஜய். What's up, guys? Hey, you are getting married. Congratulations. Thank you very much. Congrats, nice to see you all. Congrats. Okay, we'll catch you outside. Yeah. Pooja, yaar vandirukanga nu paaru. Neenga pesitirunga, na ippa vandirren. Pooja, ukkarma. டெல்லில இருந்து கோழி, பஞ்சாப்ல இருந்து ஆடு எல்லாம் தயாரா இருக்கு. எதுக்கு தெரியுமா? அசைவ சாப்பாடு அசத்தலா இருக்கணும்ன்றதுக்காக. சூப்பர். இந்த ஆங்கர் ரொம்ப ஓவரா பேசுறான். இந்த கோழி ஆடலாம் இப்ப வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்தது. எல்லாரும் ஏன் வாய பழக்கறீங்க? இந்த பிரியாணி சாப்பிட்டா கால்றா, சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிடுறாங்க. அங்கிள், பூஜாக்கா உங்களை பார்க்கணுமா? என்ன அடிமை வாழ்க்கை சார் இது? யாரதுரா? என்னதான் வேற யாரது? நீங்க காதலிச்ச பொண்ண ஹோம் மினிஸ்டர் கட்டிக்கிட்டான், என் ஃப்ரெண்ட் காதலிச்ச பொண்ண அவன் பையன் கட்டிக்க போறான். பட்டா உங்களுது, கொட்டா போடுறது அவனா? நீங்க ஆம்பளை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அஞ்சலி ஞாபகம் வரலையா? ஒரு ஜூனியர் லவ் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. ஒரு சீனியர் லவ்வர் எப்படி சார் உங்களால பாத்துட்டு இருக்க முடியுது? இப்படி வாடறதுக்கு செத்தே போலாம் சார். உங்களுக்கு அஞ்சலி, அவனுக்கு அஞ்சலியா? இன்னும் எத்தனை தோத்து போன காதல உருவாக்குவீங்க சார்? நோ நோ நோ, துணிஞ்சிட்டா வந்து கொட்டுறண்டா. நீயா என் டாடி நினைச்ச? நானும் உன் டாடி தான்டா. என்ன கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்னுடுவேன். இழிச்ச போட நீயே. நான் ஒரு ரகசியம் சொன்னா நீ ஸ்பாட்ல செத்துருவேடா. நீ காதலிக்கிற பொண்ணு ஆல்ரெடி பாக்ஸ் சிவாவை லவ் பண்றாடா. உன்னோடது ஒரு தலை ராகம், அவங்களது காதல் கோட்டை. நீ சொல்றது உண்மையா? உண்மைதான்டா, லூசு பயபடல. அடைய நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கும் உங்க அப்பனுக்கும் ஃப்ரெஷ் லவ்வே இருக்காதா? யாரையும் லவ் பண்றவளா பார்த்து தூண்டி போடுறீங்களா? ஏய், உங்களுக்கு சொந்த புத்தியே இல்லையா? ஃப்ரெஷ்ஷா இலை போட்டு சாப்பிட ஆசைப்படாம எச்சி இலையில ஊறுகாய் வச்சு சப்பு சப்புன்னு சாப்பிடுறீங்களா? பூஜா, உன்கூட கொஞ்சம் பேசணும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நம்ம அப்புறம் பேசலாம். வா. இப்ப நான் பேசலன்னா அப்புறம் எப்பவும் பேச முடியாது சிவா. எனக்கு உண்மை தெரியணும். நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இருக்கா? அந்த கேள்வியை நான் தான் உன்கிட்ட கேட்கணும். அழக பேசி தப்பிக்கணும்னு பாக்குறியா? எனக்கு தெரியும் சிவா, you love me. அப்புறம் எதுக்கு இந்த மௌனம்? உனக்கு என்ன பிடிக்கலையா? நீ என்ன லவ் பண்ணலையா சிவா?
நாம ஏன் பார்த்தோம்? நாம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்? I love you now. I love you. I love you. You don't love me. I love you now. எல்லாரும் நட்ப காதல மாத்திக்குவாங்க, நம்ம காதல நட்ப மாத்திக்கணும். சிவா, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டு உன்னால தாங்கிக்க முடியுமா? எந்த சூழ்நிலை அறிமுகமே இல்லாத நம்மள லவ்வர்ஸ் முத்திர குத்துச்சோ, எந்த சூழ்நிலை நம்ம ரெண்டு பேரோட மனசுல காதலை ஏற்படுத்துச்சோ, அதே சூழ்நிலை தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிஞ்சு போக சொல்லு. நாம ஒண்ணும் பண்ண முடியாது. வா, கிளம்பலாம். சிவா, ப்ளீஸ். மார்க் டாடி சொன்னல்ல,